என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, பகத் பாசிலுக்கு வினோதமான விபரீத நோய். நடிகர் பகத் பாசில் மாமன்னன் படத்தில் வெளுத்து கட்டியவர். வடிவேலுவை விட அதிகமான ரசிகர்களை ஈர்த்தவர் பகத் பாசில். அமைதியான அதே நேரத்தில் ஆக்ரோஷமான வேஷம் பகத் பாசிலுக்கு. மலையாளத்தில் முன்னணி நடிகர், பிரபல இயக்குனரின் மகன், ஒரு நடிகைக்கு கணவர், காதலித்து அந்த நடிகையை கல்யாணம் செய்து கொண்டார். சமீபத்தில் எர்ணாகுளத்தில் ஒரு சிறுவர் கிராம நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் பகத் பாசில். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு ஒரு விபரீதமான நோய் வந்திருக்கிறது. அந்த நோயின் பெயர் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஆக்டிவிட்டி டிசார்டர். அதாவது எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதில் அட்டென்ஷன் குறையும், அதாவது கவனம் குறையும், செயல்பாடுகளும் அதே நேரத்தில் குறையும். இதுதான் அந்த நோய். வழக்கமாக இந்த நோய் வந்து குழந்தைகளுக்கு தான் வரும். எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தருக்கு 40 வயசில் வரும். அந்த நோய் வந்திருக்கிறது பகத் பாசிலுக்கு. இது ஆண்டவனுடைய சோதனை தானே. அதாவது அவர் என்ன சொல்வார்னா, எந்த நேரத்தில் எந்த நோய் வரும் என்று மனிதருக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கிறது என்று சொன்னார் பகத் பாசில். பகத் பாசிலுக்கு ஆண்டவன் நீடித்த ஆயுளை கொடுப்பதோடு இந்த நோயிலிருந்து விடுபட எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்திப்போம். நேரிலே பரபரப்பான புத்தம்புதிய தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.